இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் மாநில அரசே மது கொள்முதல் செய்து சில்லறை கடையை நேரடியாக நடத்தும் மாநிலமாகும் இந்த நடைமுறை சரியில்லை மதுக்கடைகளை அரசு நடத்துவது சமூக நலனுக்கான நோக்கம் கிடையாது என்று கூறி பல சமூக நலன் அமைப்புகள் போராட்டம் நடத்தி பார்த்துவிட்டு அசந்து விட்டார்கள் ஆனால் அரசை இந்த விஷயத்தில் யாரும் அசைத்து பார்க்க முடியாது என்கிற வகையில் டாஸ்மாக் கடைகள் தொடர்ந்து நீடித்து வருகின்றன சில இடங்களில் எண்ணிக்கையிலும் அதிகரித்துள்ளன காரணம் இந்த டாஸ்மாக் விஷயத்தில் மட்டும் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துப்பட்டு போகின்றன என்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் வலுவாக இல்லை என சமூக ஆர்வலர்கள் தெரிவிப்பதாக செய்திகள் கூறுகின்றன இந்நிலையில் அரசின் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு கை கொடுக்கும் திட்டமாக டாஸ்மாக் உள்ளதாகவும் இதன் மூலம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை மாநில அரசுக்கு வருவாய் வருவதாகவும் எனவே இதனை தவிர்க்க முடியாது என அரசு தரப்பில் ஒரு வாதம் வைக்கப்படுகிறது இதற்கு காரணம் இரு முக்கிய கட்சிகளை சேர்ந்த முன்னணி பிரமுகர்களே மது ஆலைகளை நடத்தி வருவதாகவும் இவர்கள் ஏதேச்சதிகாரமாக அரசு மூலம் மது சந்தையை கைப்பற்றி அதன் மூலம் விருப்பப்படி சந்தையை இயக்குவதாகவும் சமூக நலன் பார்வையாளர்கள் கூறுகின்றனர் இதில் ஆளும் கட்சி மட்டுமல்லாமல் பல கட்சிகளும் தொடர்புள்ளதால் தான் இது தொடர்பான முறைகேடுகள் வெளிப்படையாக கேட்பாரின்றி செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் தற்போது கொரோனா பரவல் நாடு முழுவதும் இரண்டாம் கட்ட அலை என்ற பெயரில் மிக தீவிரமாக அதிகரித்து வருகிறது இந்நிலையில் மத்திய அரசின் அறிவுறுத்தலின் பேரில் தமிழக அரசு மீண்டும் பல்வேறு கட்டுப்பாடு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதன்படி நோய் பரவலை கருத்தில் கொண்டு திருவிழாக்கள் மற்றும் மத சார்ந்த கூட்டங்களுக்கு ஏப்ரல் பத்து முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் பத்து முதல் கோயம்பேடு வணிக வளாகத்தில் செயல்படும் சில்லறை வியாபார காய்கறி அங்காடிகள் மட்டும் செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது இதன்படி தொழிற்சாலைகள் வணிக வளாகங்கள் தனியார் நிறுவனங்கள் அலுவலகங்கள் மற்றும் உணவு விடுதிகளில் பணிபுரியும் பணியாளர்கள் அலுவலர்கள் மற்றும் பொதுமக்களின் உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்யப்படுவதை அரசு கட்டாயமாக்கியுள்ளது மேலும் கை சுத்திகரிப்பான் உபயோகப்படுத்துவது முகக்கவசம் அணிவதையும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் உறுதி செய்து அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் முகக்கவசங்கள் அணியாமல் இருப்பவர்களை கட்டாயமாக அனுமதிக்க கூடாது என்றும் தமிழக அரசு மிக கடுமையான கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது ஆனால் இந்த கட்டுப்பாடு நடவடிக்கைகளை அறிவித்துள்ள அரசு டாஸ்மாக் மதுக்கடைகளுக்கு மட்டும் எவ்வித கட்டுப்பாடுகளும் அறிவிக்காதது ஏன் என்ற கேள்வியை சில பத்திரிகைகளும் சமூக நலவாதிகளும் எழுப்பியுள்ளனர் பெரும்பாலான டாஸ்மாக் மதுக்கடைகளில் தடுப்பு விதிகள் பின்பற்றப்படவில்லை மாலை நேரங்களிலும் வார கடைசிகளிலும் கூட்டம் அலைமோதியது அதே நிலை இப்போதும் தொடர்கிறது என்றும் மதுக்கடைகளுக்கு வரும் வாடிக்கையாளர்களில் பெரும்பாலானோர் முகக்கவசம் அணிவதில்லை என்றும் கூறப்படுகிறது மேலும் பார்களில் கூட்டம் அதிகமாக உள்ளது பார்களில் மது அருந்தி வெளியே வரும் வரை மாஸ்கை கழற்றி விடுகின்றனர் ஒவ்வொருவரும் சுமார் ஒரு மணி நேரம் செலவிடுகின்றனர் இந்த ஒரு மணி நேரமும் கைகளை கழுவுவதில்லை சமூக இடைவெளி பின்பற்றுவதும் இல்லை இந்த போதை விதிமீறல்களால் கொரோனா பரவல் அதிக ஏற்பட வாய்ப்பு உள்ளது இதனால் மதுபான கடைகளில் கொரோனா தடுப்பு விதிகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை அதிகாரிகள் கண்காணித்து அபராதம் உள்ளிட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் கட்டுப்படுத்த முடியாத பட்சத்தில் மதுக்கடைகளை குறிப்பாக பார்களை மூட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கூறியுள்ளதாக செய்திகள் வந்துள்ளன